ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கபோட்டிக் இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு மென்னோட பேண்ட்லருந்துட்டு குழந்தைக்கு வந்து ஜாம் ஷூட் ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் காட்ட போகிறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி பேண்ட்டில் பாட்டம் பேண்ட் இருக்குல்ல குழந்தையோட பாட்டம் பேண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற பேண்ட்டில் பாட்டமில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா பாட்டம் வந்து சீல்டாக இருக்குல்ல அதனால் அந்த பீஸை வந்து அப்படியே நான் வச்சுக்க போகிறேன் கீழேருந்து மேலே வந்து நான் பேண்ட்டோட ஹைட் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு சைடு ஃபோல்டாகவும் இன்னொரு சைடு ஓப்பனாக வச்சுக்கோங்க தென் இந்த மாதிரி எனக்கு தேவையான விடுத்து வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து கீழே கிராச்சோட லென்த் வந்துட்டு நான் நைன் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு கீழே நம்ம டாட் பண்ணியிருக்கோல்ல அந்த மூணு பாயிண்ட்டையுமே இந்த மாதிரி நான் வந்து டாட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பேண்ட்டுக்கு மேலே இன்னொரு பேண்ட் லே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து டாப்பீஸ் கட் பண்ண போகிறோம் ரிமைனிங் இருக்க பார்ட்லருந்துட்டு ஷோல்ட்ரு வித் வந்து டூ இன் ஃபோர் இன்ச்சஸ் நெக் வித் வந்து டூ இன்ச்சஸ் தென் நெக்கோட டெப்த் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு பானெக் ட்ரா பண்ணிக்கிறேன் தென் ஷோல்டர் பாயிண்டில் இருந்துட்டு கோல் டெப்த்து வந்துட்டு ஃபைவ் இன்ச்சஸ் செஸ்ட் வித் வந்து செவன் இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஆம்கோல் ட்ரா பண்ணிக்கிறேன் தென் வேஸ்ட் ஹைட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு வேஸ்ட் வித் வந்துட்டு நான் சேம் செவன் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஆம்கோல் பாயிண்ட்டையும் வேஸ்ட்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி சூயிங் டேர்ம்ஸ்லாம் ஆல்ரெடி எப்படி என்ன எப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்மளோட சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ரிமைனிங் இருக்க கிளாத் வந்து நான் காமிச்சேன்ல அதிலேருந்து இந்த மாதிரி பிட் பிட்டாக நான் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு அதை நல்ல பக்கம் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெஜ்ஜை மட்டும் டபுள் ஸ்டிச் போட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பேக் பீஸ் இருக்குல்ல பேக் பீஸ்க்கு மே நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு ஸ்கொயர் பீஸ் இந்த மாதிரி வச்சு ட்ரையாங்கிள் அட்டாச் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்கொயர் பீஸை மட்டும் ராங் சைடு திருப்பி விட்டுட்டு இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே ஃபோல்டடாக ஒரு எட்ஜ் கிடைக்கிறது அதை வந்து இந்த மாதிரி நான் டாப் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஜஸ்ட் நம்ம அந்த வீ பாயிண்ட் வரும்போது நீரில் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் தென் ராங் சைடில் இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் கீழே வரும்போதும் கீழே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஓகேவா ராங் சைடில் வரும்போது பா ஷேப் வருதில்ல அந்த பா ஷேப்பில் கரெக்டாக நீரில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ராங் சைட்லையுமே நம்ம ராய்டு தெரியாமல் செக்யூர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நெக்கோட மிடில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் தென் ஷோல்டரோட மிடில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த கீழே வேஸ்ட் இருக்குல்ல வந்துட்டு அந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சுக்கிட்டு அந்த ஷோர் பாயிண்ட்லேயும் வேஸ்ட்டில் ரெண்டு இன்ச்சு நடுவுலேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்தோம்ல அதையும் இந்த மாதிரி நான் கிராஸை வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் நம்ம இந்த லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மார்க்கிங்காக இந்த மாதிரி நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ நம்ம வச்சு ஒரு லாங் பீஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல அந்த பீஸில் இந்த மாதிரி நம்ம ஒரு ராயெட்ஜ் ஒரு பக்கம் தெரியும் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா சீல் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த ராயெட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி இந்த லைன் இருக்குல்ல அந்த லைனுக்கு மேலே அந்த எஜ்ஜை வந்து வச்சு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம டிசைன் இருக்கல அந்த ஃப்ரில் இருக்குல்ல அந்த ஃபிரில்லோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ டாப் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தைக்கணும் சரிங்களா அந்த ஃபிரில் இருக்குல்ல அந்த ஃப்ரில் மட்டும் அப்படியே நம்ம அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா அதோடய ரைட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி வந்துடும் சரிங்களா ஸோ ரைட் சைடுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்க லைன்லேயுமே நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் என்னை மாதிரி சின்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி குட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த டிசைனுக்கு மட்டும் அந்த டிசைன் வந்து ஷோல்டரில் வருதில்ல அங்கே மட்டும் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நீங்கள் ஷோல்டரோட ஸ்டிச்சஸ் போட வேண்டாம் அந்த டிசைன் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கும் நல்ல பக்கம் நல்ல பக்கமும் உள்ளே லே பண்ணிடுச்சுக்கணும் மேலே வந்து நான் ரெண்டு சைடிலுமே ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது அந்த டிசைன் இருக்குல்ல அதை மட்டும் உள்ளே தூக்கி விட்டுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் சைடில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அந்த டாப் பீஸ் வந்து ஷோல்டரை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி நெக் பீஸ்க்கு வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் தென் அகைன் அந்த பீஸை மட்டும் அப்படியே ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு நம்ம ராங் சைடில் திருப்பி விடுறோம்ல திருப்பி விடும்போது உள்ளே அந்த ஃபோல்டடாக இருக்கும் ஓகே ஃபோல்டடாக ஃபோல்டு பண்ணுற சைடுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முன்னாடி பக்கம் வந்து தூக்கிட்டு தெரியாது சரிங்களா நெக்கு ஓரமாக பண்ணாமல் ஃபோல்டு பண்ணுவோல திருப்பி விடுவோல அந்த கிளாத்தோட எண்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும் ஹோலுக்கும் சேம் அதே மாதிரியே நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம கோலுக்குமே ஃபினிஷ் பண்ணணும் நல்ல பக்கத்துக்கு மேலே கிளாத் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே நம்ம கோல் பாயிண்ட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எப்படி நான் வேஸ்ட் அட்டாச் பண்ணுறேன் பேண்ட் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா டிப்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன் பிக்னஸ்க்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நாட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நாட் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நாட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம ரெண்டு சைடி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பேண்ட் பீஸ் வந்து நான் காமிச்சேல விரிச்ச பொஷனில் இல்லை அதே மாதிரி பொசனில் வச்சிங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு பேண்ட்லேயுமே இந்த மாதிரி கிராஷ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த கிராஸ் பாயிண்ட்டை ராங் சைடு ஓகேவா பேண்ட்டோட நல்ல பக்கம் நல்ல பக்கம உள்ளே ஃபேஸ் பண்ணிட்ருக்கும் நம்ம ராங் சைடில் இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே கிராஸ் பாயிண்ட்டை மட்டும் சைடில் வந்து இருக்கும்ல அதை மட்டும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேண்ட்டோட வேஸ்ட் இருக்குல்ல அந்த வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே விரித்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுலையுமே கால் வந்து தனித்தனியாக கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு கால் இருக்கில்ல ஒரு காலோட பாட்டம் பேண்ட் இருக்குல்ல பாட்டம் பேண்ட்லேருந்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் வந்து மேலே க்ராச் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே நீடில் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு காலோட பாட்டம் பேண்ட் வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடும் ஓகேவா நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தோத்தி பேண்ட் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு தென் அகைன் ஆல்ரெடி ஒரு ஜம்ப் ஷூட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஓல்டு குர்த்தியிலேருந்து எப்படி நம்ம கட் பண்ணி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஓல்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க இப்போ டாப்போட நல்ல பக்கம் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா டாப்போட நல்ல பக்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு சாரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட் இருக்குல்ல வேஸ்ட்டு கிட்ட நம்ம நாட் ரெடி பண்ணோம்ல அது வந்து டாப் பீஸ் வந்து சைடில் வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு டாப் பீஸ் இருக்குல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம வந்து சைடில் வந்து பிடிப்போம்ல அது வந்து நான் வேஸ்ட்லருந்துட்டு மேலே கோல் வரைக்கும் வந்திருக்கேன் அவ்வளோதான் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இப்போ வேஸ்ட்டில் வந்து நம்ம நாட் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கே ஆள் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே இப்போ டாப்போட நல்ல பக்கம் பேண்ட்டோட ராங் சைடு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ டாப்பை வந்து பேண்ட் இருக்குல்ல பேண்ட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டாப்போட வேஸ்ட்டும் பேண்ட்டோட வேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சர்க்கிளாக கிடைக்கும் அந்த ரெண்டையுமே இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க நான் வந்து நாலு எட்ஜில் வந்து செக்யூர் பண்ணியிருந்தேன் முன்னாடி பின்னாடியும் சென்ட்ரு அது மாதிரி சைடில் அந்த மாதிரி நாலு பின் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம சர்க்கிளில் அப்படியே சுற்றி வந்து தச்சுக்கணும் சரிங்களா நாலு வரும்போது அந்த டிசைன் வரும்போது நீட்டாக எடுத்து விட்டுட்டு தயங்க ஃப்ரண்ட்டில் ஃபில் வச்சுருக்கோம்ல அது கீழே வந்து அந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும் அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு தயங்க நான் வந்து உங்களுக்கு அதை வந்து காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி டிசைன் தெரியுது இல்லை அது அப்படியே உள்ளே கரெக்டாக நீங்கள் ஃப்ளாட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நான் ரெண்டு ரவுண்டு போட்டிருப்பேன் ஒரு ரவுண்டு வந்து போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங் இருக்குல்ல அதுக்கு கீழே ஸ்டிச்சிங் போடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடில் நாட்டும் சிக்காமல் ஃப்ரண்ட்டில் இருக்க டிசைனும் சிக்காமல் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம அப்படியே அந்த ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச்சிங்க்கு கீழே வந்து நம் இந்த மாதிரி இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராக வேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக நமக்கு வந்து அட்டாச் ஆகிக்கும் ஓகே சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாமன் டாட்டிருக்கோம் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நம்ம நீட்டாக நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஜம்ப் ஷூட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிளாத்தில் இருந்து டெஃபனட்டாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொண்டு வரேன் இதுக்கு முன்னாடியும் நான் வந்து போட்டிருக்கேன் டெஃபனட்டாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் டெஃபனட்டாக நான் கொண்டு வரேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் தென் சென்டரில் வந்து நான் பட்டன் வந்து டீட்டெயில் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து கொடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் டெஃபினெட்டாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே பாய்